என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா இன்று கௌதம் மேனனோடு சிறு உரையாடம். நீங்க எல்லாம் பார்க்க போறீங்க, இல்ல கேட்க போறீங்க. எனக்கு கௌதம் மேனன் எப்படிலாம் அடிக்கிறது, யூ ஆர் மை சன் இன் த ஃபிலிம் இருந்தாலும் அடிச்சிட்டேன். அந்த சீன் என்ன எனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த வே யுவர் ஆர்குமெண்ட் மை ஆர்குமெண்ட். இளையராஜா என்ற பெயர் இல்லாமல் பாரதி ராஜா இல்லை, பாரதி ராஜாவில் ஒரு பங்காவது இளையராஜா. இளையராஜாவோட சத்தம் போட்டான், ஓய் பூத்தி பேசும் நடியா, அவன் சொல்றதை கேட்டு நீ இது இது இதை இங்கே பார்ப்பேன் அங்கே பார்ப்பேன்னு சொல்கிறாமே, ஏன்னா நோட்ஸ் தப்பாக வாசா நீ விடுதியா சார், அது மாதிரி தான் இது. அதுக்கப்புறம் கமல் ரஜினியோட பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஸ்கிரிப்ட் இன்ஸ்பயர் பண்ணுங்க. எனக்கு ஒரு சின்ன தகராறு ஆயிடுச்சு சார், சார் சொல்லிட்டீங்களா, அந்த க்ளோஸ் அப் என்னன்னா, கட், யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் மை கேமரா, ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சொல்லி யூடியூப். அப்படி கோபத்தில் இருந்தா அப்புறம் நான் அங்கே ஒரு ஃப்ரெண்டான இங்கேருந்து ஒரு 5 ரூபா எடுத்தார், அதை ஏன் பையன் இது போதும் படம் முடிஞ்சு வாங்கிக்கலாம். ஓகே, 5 ரூபா தான் வாங்கினேன், படம் முடிஞ்சு கொண்டு போய் ஒரு 30 லேக்ஸ் வச்சு 10 லட்சம் ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு 20 லேக்ஸ் எடுத்தேன். மனுஷன் ராதாவில் என் கேமராமேன் ரொம்ப மாட்டேன்ட்டார், இதுதான் ஹீரோயின் சார், என்ன கிண்டல் பண்ணுறீங்களா, காமெடியா பதாயா ஹீரோ. 16 வயதுலேயே அப்புறம் சிகப்பு ரோஜா கம்ப்ளீட்டாக ஜானர் ஷிஃப்ட். அது என்னென்னா, என்னை எல்லாருமே இஸ் ஓன்லி ஃபார் கிழக்கே போகிறேன் இல்லை, ஆமாம் ஆமாம், இஸ் ஃபிட் ஃபார் ஓன்லி வில்லேஜ் அப்படின்னு எல்லாம் இது பண்ணிட்டாங்க. அந்த கோபத்தில் பண்ணது தான் சிகப்பு. ஸ்டில் நான் இப்போ கூட சொல்லுவேன், ஆனால் தப்பாக போய்டும், இப்போ கூட அந்த அம்மா வந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஆனால் கல்யாணத்தில் செத்து போயிரு காதல், அது வேற லவ் லவ்வாகவே இருக்கணும். இந்த சப்ஜெக்ட் இப்போ நீங்கள் சொன்ன மேட்டர் வச்சு ஒரு படம் பண்ணலாம் அப்படியா, இல்லை உண்மை காதல் வந்து காதலாகவே இருக்கணும், ஈரமாக இருக்கும், அது கல்யாணத்தில் முடிஞ்சால் உடனே சந்தோஷம். சார் இப்போ என்னால் எங்கள் வீட்டில் ஏதாவது பிரச்சனை ஆகிட போகுது சார், நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுனால. ஆ, இது பிரச்சனை இன்றைக்கி 50 வருஷமாக இருக்குது, ரெண்டு பேரும் கெஸ்ட் ஹவுஸில் போட்டாங்க, நான் எப்படிலாம் இருக்கேன், ரெண்டு பேரும் நல்லா சிரிச்சுட்ருங்க, கல்யாணம் தன்னைக்கு சிரிச்சதுல, அதுக்கப்புறம் சிரிக்கவே இல்லை. எழுப்புறேன், ஷூட்டிங் போகிறேன், நல்லா இருமுகன்னு சொல்லு, அம்மாவுக்கு கீழ யாரும் இல்லை சார், ஒரு டைரக்டரா படம் பார்க்குறேன், கொஞ்சம் கதாசிரியனா படம் பார்க்குறேன், போய்கிட்டே இருக்கேன், டைரக்டரையும் மறந்துட்டேன் கதாசிரியும் மறந்துட்டேன், ஆண்டு வாய் வளர்ந்து பார்க்குறேன் இப்படியுமா அப்படின்னு என்னை சொல்ல வச்சால் அது போட்டோம் சார். ஐ எம் வெரி ஹாப்பி கௌதம், ஐ எம் ப்ரவுட் மை செல்ஃப் தட் ஐ எம் சிட்டிங் வித் கௌதம் அண்ட் கிவிங் இன்டர்வியூ வித் கௌதம். கௌதம் என்னென்னா, வீட்டுமா வெயிட் பண்ணுமா வேணாமா அப்படின்னு, ஐ எம் வெயிட்டிங் சார்.